கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. பரமாத்மாவும் பரமாத்மிகாவும் பரிவோடு பொழிகிற பரமானுகிரகத்தால பிராட்டியினுடைய பெயர்களை வாரந்தோறும் அனுபவிச்சென்றிருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 19வது திருநாமத்தை அனுபவிக்கலாம். நித்யபுஷ்டா அப்படிங்கிற திருநாமம் இது. ஸ்ரீ லக்ஷ்மி தேவி எப்பொழுதுமே எம்பெருமானோடையே இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அமுதை போல இனியவளாம் சுதாவாகிற லக்ஷ்மி தேவி, அதனால எப்பொழுதும் அவளை பக்கத்திலேயே வச்சிருக்கான் எம்பெருமான். எம்பெருமான தனக்கு தனமாக வச்சிருக்கா தன்யாவாகிற பிராட்டி, அதனால அவனோடையே எப்பொழுதும் இருக்கா. பொன்னிறமான ஹிரண்மையான பிராட்டி பரம்பொருளான நாராயணனுக்கு லட்சணமா இருக்கா, அதனால லக்ஷ்மி தேவின்னு பேர் பெற்றிருக்கா. இப்படி எப்பொழுதுமே கூட இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி எம்பெருமான பார்த்துண்டே இருக்காளாம். எம்பெருமான ஒருத்தர் பார்த்துண்டே இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறதுக்கு அற்புதமா ஒரு கதை சொல்லுவார் அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன். கோகுலத்துல ஒரு கோபிகை இருந்தாளாம், ரொம்ப ஏழையாம் அவள். புஷ்டிமதி அப்படின்னு பேர் சொல்லுவார் அவளுக்கு. அவகிட்டக்க ஒரே ஒரு பசுதான் இருந்ததாம். அந்த பசுவும் பெரும்பாலும் உடம்பு சரியில்லாதையே இருக்குமா, ரொம்ப கஷ்டப்பட்டு பால் கறக்குமா. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னா சொல்லுவா. அத போல ஆடி பாடி அரும்பாடு பட்டு கறந்தா மிஞ்சி போனா அரை லிட்டர் கறக்குமா ஒரு நாளைக்கு. இப்படி வறுமையில கஷ்டப்பட்டு இருந்தா இந்த பெண்மணி. அவளுக்கு கஷ்டம் தாங்காம ஒரு நாள் இந்த கஷ்டமெல்லாம் தீந்தா தேவலை அப்படின்னு கர்க முனிவரை போய் சேவிக்கணும்னு தோணித்து தன்னுடைய பசுமாட்டையும் அழிச்சுண்டு கர்கர் கிட்டக்க போய் ஆசீர்வாதம் பெற்று எப்படியாவது இந்த வறுமையிலிருந்து பிழைக்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டு போனாளாம். கர்கர் சொன்னார், உன்னுடைய கஷ்டம் தீரணும்னா நீ நந்தகோபாலனுடைய திருமாளிகைக்கு போகணும் அப்படின்னு விட்டார். இவ நினைச்சா போய் நந்தகோபர் கிட்டக்க ஏதாவது யாச்சகம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல போறாரோ அப்படின்னு நினைச்சா. அவர் அதை சொல்லல. இது என்ன கட்டமா, இப்போதான் குழந்தை கண்ணன் கோகுலத்துக்கு வந்து சேர்ந்திருக்கான், அந்த சமயம் இது. கர்கர் சொன்னார், நந்தகோபாலன் வீட்டுல இப்பதான் ஒரு குழந்தை வந்திருக்கு, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய வாசல்ல தொட்டில்ல படுக்க வச்சிருப்பா. நீ என்ன பண்ணு, உன்னுடைய பசுமாட்டை அழைச்சுண்டு போய் அந்த குழந்தை முன்னாடி நிறுத்து, ஒரு 10 நிமிஷம் நிறுத்து, திருப்பி கூட்டிண்டு போ, உன்னுடைய கஷ்டம் எல்லாம் தீந்து போயிடும் அப்படின்னு விட்டார். ரொம்ப சுலபமா சொல்லிட்டார். ஆனா இவளுக்கு சந்தேகமா இருந்தது, என்னது இது, குழந்தை முன்னாடி போய் பசுவை நிறுத்தணுங்கிறார், அதனால வறுமை போகுங்கிறார், ஒன்னும் புரியலையேன்னு பார்க்கிறா. இருந்தாலும் கர்கர் மேல இவளுக்கு நம்பிக்கை உண்டு, குரு சொன்னத செய்வோம் அப்படின்னு நினைச்சு அந்த பசுவை அழைச்சுண்டு நேர நந்தகோபாலன் திருமாளிகைக்கு போனான். குழந்தை கிட்டக காண்பிச்சா, திருப்பி அழிச்சுண்டு போகணும்னு பார்த்தா அந்த பசு நகரவே இல்லையா, அந்த இடத்துல இருந்து வரமாட்டேங்கிறது. திரும்பி அந்த குழந்தையே பார்க்கணுங்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிண்டு வந்தாளா அந்த பசுவ அந்த இடத்துல இருந்து. மறுநாள் கார்த்தால் ஆச்சு. இவ பாத்திரத்தை எடுத்துண்டு போய் வச்சா மாட்டுக்கடியில, இன்னைக்கு என்ன பாடுபட்டு கறக்கணுமோ அப்படின்னு நினைச்சுண்டே வைக்கிறா பாத்திரத்தை. வச்ச மாத்திரத்துல அப்படியே ரொம்பி வழிஞ்சுடுத்தான் பால், அதுல அப்படி சுரந்துதான் அந்த பசு. என்ன பண்ணாலும் கறக்காத மாடு பாத்திரத்தை வச்ச உடனே இப்படி சுரக்கிறதே அப்படின்னு ஆச்சரியம் தாங்கல. வீட்டுக்குள்ள ஓடுறா, இன்னொரு பாத்திரத்தை எடுத்துட்டு வரா. அவ எடுத்துட்டு வரத்துக்குள்ள ரொம்பி வழியறது, அந்த பாத்திரத்தை வச்ச உடனே அதுவும் ரொம்பி வழியறது, இன்னொரு பாத்திரத்தை தேட போறா. இப்படி ரொம்பி ரொம்பி வழிஞ்சி 5 பாத்திரம் நிரம்பிடுதான்.
ஒரு பாத்திரத்துல ஒரு லிட்டர் தான் பிடிக்கும் அப்படிதான் வச்சுட்டு இருக்காவ பாத்திரம். அப்படி அஞ்சு பாத்திரம் ரொம்ப எடுத்து அஞ்சு லிட்டர் அன்னைக்கு பால் வந்து கொடுத்த அவளுக்கு நம்பவே முடியல. ஆஹா, ஆச்சரியம், குருனுடைய கட்டாட்சத்தால எல்லா நன்மையும் நடந்ததுன்னு நினைச்சுண்டா. அந்த பால்ல ஒரு பகுதியை வித்தா, மீதி பகுதிய தயிரா தோச்சா, தயிர கடைஞ்சி வெண்ணெய் எடுத்தா, வெண்ணெய காய்ச்சி நெய் ஆக்கினா. ஒரு மூணு லிட்டர் பாலை காய்ச்சி நெய் ஆக்கியிருப்போம். சாதாரணமா மூணு லிட்டர் பாலை காய்ச்சினா அதுல ஒண்ணுல மூணு பகுதிக்கும் குறைச்சலாதான் நெய் வரும். ஒரு லிட்டர் கூட தேர் இருக்காது நெய் சாதாரணமா பார்த்தா. ஆனா இன்னைக்கு அவளுக்கு மூணு லிட்டர் நெய் கிடைச்சது. மூணு லிட்டர் பால்லேருந்து மூணு லிட்டர் நெய் கிடைச்சுடுத்து. அடாடா என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் குருநாதரால நடந்தது அப்படின்னு நினைச்சு அந்த நெய்யை எடுத்துட்டு போய் கர்கருக்கு சமர்ப்பிச்சா. குருவே, உம்முடைய கட்டாட்சத்தால என்னுடைய மாட்டுக்கு உடம்பெல்லாம் சரியாயி அற்புதமா சுரக்கிறது, அதுகிட்டேந்து வந்த நெய் இது, உம்முடைய பூஜைக்கு வச்சிக்கும் அப்படின்னு கொண்டு போய் சமர்ப்பிச்சா. கர்கர் சொன்னார், நான் ஒண்ணும் பண்ணலமா, உன்னுடைய மாட்டை கொண்டு போய் நந்தகோபாலனுடைய குழந்தை கிட்டக்க காண்பிச்ச இல்லையா, அந்த குழந்தைய பார்த்த உடனே உன்னுடைய மாட்டுக்கு நல்ல புஷ்டி வந்துடுத்து, அதனாலதான் இப்படி சுரக்கிறது கறக்கிறது அப்படின்னு சொன்னார். அடாடா என்ன ஆச்சரியம் அப்படின்னு நினைக்கிறா இவ. கர்கர் சொல்றார், இனிமே தினமும் உன்னுடைய மாடு அந்த குழந்தைய பார்க்கும்படியா ஏற்பாடு பண்ணிக்கோ. தினமும் நந்தகோபாலன் வீட்டுல கொண்டு போய் உன்னுடைய மாட்டை அந்த குழந்தைய பார்க்க சொல்லு, அது போறும், உனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் வந்து சேரும் அப்படின்னு சொன்னார். அவளும் அப்படியே பண்ணி பெரிய ஸ்ரீமதி ஆயிட்டாளாம். நிறைய ஐஸ்வர்யம் வந்து கொடுத்து. இப்படி கோகுலத்துல கண்ணன் வந்ததுக்கு அப்புறமா எல்லார் வீட்லயும் ஐஸ்வர்யம் நிரம்பி வழிஞ்சுதான். ஆண்டாள் இத பல இடங்கள்ல பாடுறா. நந்தகோபாலன் வீட்டிலேயே பசுக்கள் எல்லாம் அப்படி இருந்துதான். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் அப்படின்னு பாடுறா. ஆற்றப்படைத்தான், நிறைய பசுக்கள் இருந்துதான் நந்தகோபாலன் கிட்டக. எப்படி இருந்தது? பெரும் பசுக்கள், நல்ல வாட்ட சாட்டமா, நியூ ஜெர்சி கவுன்னு சொல்றாளே அந்த மாதிரி புஷ்டியா இருக்குமா. அது எப்படி இருந்தது? வள்ளல் பெரும் பசுக்கள், எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல். ஒரு பாத்திரத்தை வச்சா உடனே எதிர பீச்சி அடிச்சு வழிஞ்சுடுமா, அந்த மாதிரி தவறாம சுரக்கக்கூடிய வள்ளன்மை உடைய பசுக்கள், அப்பேற்பட்ட பசுக்கள் நிறைய நிரம்பி வச்சிருந்தாராம் நந்தகோபாலன். அவர் மட்டுமா அப்படி வச்சிருந்தார் இல்லையா, எல்லா கோபர்கள் கிட்டக்கும் அப்படிதான் இருந்துதான் அப்படின்னு ஆண்டாள் பல இடங்கள்ல பாடுறா. கனைத்திலங் கற்றதுமை கன்றுக்கிறங்கி நனைத்தில்லம் சேராக்கும் அப்படிங்கிறா. எருமையும் அப்படி நிறைஞ்சி இருந்துதான், அப்படியே பாலை சுரந்து சேராக்கிடுமா. அது மட்டும் இல்ல, தேங்காதே புக்கிருந்து சீற்ற முலை பற்றி வாங்கக்குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு பாடுற ஆண்டாள். அதாவது தேங்காதே புக்கிருந்து தயங்காம போய் கறக்கலாமா இந்த மாடுகளை, எங்கேயாவது உதச்சுட போறது இல்ல நம்மளை கஷ்டப்படுத்த போறது கறக்காம விட்டுட போறது அப்படின்னு எல்லாம் தயங்க வேண்டாமா, தயங்காம போய் சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும், போய் அதுகளோட மடிக்கீழ பாத்திரத்தை வச்சாலே நிரப்பிடுமா, அப்பேற்பட்ட நிறைவு வந்ததாம் கோகுலத்துக்கு, புஷ்டி வந்ததாம் கோகுலத்துக்கு. கண்ணனை பார்த்ததுனால பசுக்கள்லாம் புஷ்டி அடைஞ்சுது அப்படின்னு அற்புதமா கண்ணனுடைய வரலாறு நமக்கு சொல்றது. இப்பேற்பட்ட கண்ணனை தன்னுடைய கண்களால எப்பொழுதுமே பார்த்துருக்காள் பிராட்டி. நித்தியம் அவனையே பார்த்து அதனால புஷ்டி அடைகிறாளாம் லக்ஷ்மி தேவி. அதனால அவளுக்கு நித்திய புஷ்டா அப்படிங்கிற திருநாமம் வந்தது. அற்புதமா அடியனுடைய ஆச்சாரியன் இதை ஒரு நிருக்தி ஸ்லோகத்துல சொல்றார். நித்யம் பகவத் சுஷமா பீயுஷம் யா பிபேத் கதம் நபவேத் புஷ்டா நித்யம் தத் ஸ்ரீஹி கதிதா கவிபிரபி நித்ய புஷ்டேதி அப்படிங்கிறார். இப்படி கோகுலத்துல இருந்த கண்ணனை
லக்ஷ்மி தேவி பார்க்கறத நினைச்சுண்டு நம்ம இருந்தா நம்மளுக்கும் வாழ்க்கையில புஷ்டி வரும், சமிருத்தி வரும், பகவத் பக்தி புஷ்டியா நமக்குள்ள வளரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். நித்ய புஷ்டாயை நமஹா.